அதிகமா வந்திருக்கு படம். சோ ஃபேன்ஸ் எல்லாரும் சார்பா ஒரு ஃபேனா சிம்புக்கு இப்படி ஒரு படம் கொடுத்ததுக்கும் சப்போர்ட்டா நின்னதுக்கும் வெங்கட் பிரபு சாருக்கு, சுரேஷ் காமாட்சி அண்ணனுக்கும், யுவன் சாருக்கு, எஸ் ஏ சூர்யா சாருக்கு, பிரவீன் கே எல் சாருக்கு, சில்வா மாஸ்டர் எல்லாருக்குமே இந்த டீமுக்கு வந்து நன்றி அப்படின்னு சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. ஒவ்வொரு விஷயங்கள் பண்றாங்க சுத்தி. சோ அதெல்லாமே வந்து ஒருத்தர் தாக்கு பிடிச்சு தெரியும் தெரியும். அந்த மாதிரி இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல வந்து யாராவது இதெல்லாமே வந்து ஃபேஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரியே தான் ஒரு ப்ரொடியூசர் இந்த படத்தை பண்ண முடியும்ன்றது ஃபர்ஸ்டே தெரிஞ்சிருச்சு. ஸோ அந்த நேரத்தில் தான் நான் வந்து கூப்பிட்டு சுரேஷ் கமிஷன் இன்னைக்கு சொன்னேன், நீங்கள் இந்த படம் பண்ணுங்க, ஏன்னா உங்களால் தான் என்னை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு. ரொம்ப நன்றிங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த படத்தை வந்து எவ்வளோ பிரச்சனை எல்லாத்தையும் தாண்டி கொண்டு வந்துட்டாரு. அண்ட் வெங்கட் பிரபு எங்கள் டைரக்டர், எனக்கும் அவருக்கும் அதான் சொன்ன மாதிரி ரொம்ப வருஷமாக அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. பட் ரொம்ப நாளாக பேசிகிட்டே இருப்போம், இந்த வாட்டி பண்ணலாம் இந்த வாட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து கதை சொல்லுவார், ஆனால் வேறு ஏரியாவது வச்சு பண்ணுவார். ஸோ இந்த மாதிரியே பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ இந்த வாட்டி வரும்போது எனக்கு அந்த ஒரு லைன் மட்டும் தான் சொன்னார். அந்த லைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அப்துல் காலிக் அப்படின்ற அந்த கேரக்டர், நான் ஒரு ஒரு இனத்து மேலே வந்து எப்படி வந்து ஒரு பழி விழுது அதை வந்து யாராவது கேட்கணும் அப்படின்ற அந்த ஒரு ஒரு கான்செப்ட், அந்த லைன் வந்து நான் கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் நான் மெயினாக ஒத்துக்கிறேன். அண்ட் இந்த கான்செப்ட் வந்து இந்த டைம் லூப் வந்து இது வந்து நீங்கள் படமாக பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஜாலியாக படம் போயிடும், ஆனால் நடித்த எங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ நாங்கள் கஷ்டப்பட்டிருக்கோன்றது வந்து அது சொன்னால் புரியாது. நீங்கள் படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது உங்களுக்கு தெரியும். ஆனால் ரொம்ப வெங்கட் பிரபு சார் படத்தில் வந்து எப்பவுமே எல்லாரும் சொல்லுவாங்க, அவர் வந்து கதை வந்து அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தேன், இந்த படம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லேருந்து பிரவீன் கே எல் சார்லேருந்து ஹோல் டீம் எல்லாருமே கதையை கேட்டுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாங்க இந்த படத்துக்கு, ரொம்ப உழைச்சிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாரும் டீம் எல்லாருக்கும் இசை சந்திரசேகர் சார் அவங்களோட நடிக்கிறது வந்து ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்தது, பெருமையாக இருந்தது. அண்ட் வைஜி மகேந்திரன் சார், அவரோட நாடகங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். ரொம்ப அவர் சின்ன சின்ன விஷயம்லாம் ரொம்ப ஒரு விரலையெல்லாம் நடிச்சிருப்பாருங்க இந்த படத்தில், விரலெல்லாம் நடிக்கிறது சார், என்ன சொல்லுவாங்க விரல் இருக்கலாம், ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்புறம்
Uttam Chand sir ku enoda nandriyai therivikkiren. Thank you sir, thank you for standing by us. And SJ Surya sir, SJ Surya sir vandu இந்த கேரக்டர் வந்து நான் எங்க எல்லாருக்குமே தெரியும். பட் அந்த இடத்துல வந்து நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு எஸ் ஜே சுரேஷ் சார் வந்து பிடிக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். அதாவது எல்லா படத்துலயும் இப்பெல்லாம் ரீசெண்டா பாத்தீங்கன்னா வில்லன்ஸ் வந்து அந்த ஸ்கோப் வந்து பயங்கர ஜாஸ்தியா இருக்கிற படம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அதுலயும் இந்த படம் வந்து பயங்கரமான ஸ்கோப் அவருக்கு. அண்ட் மனுஷன் நடிச்சு பிச்சு உதறிட்டாரு உண்மையிலே சொல்றேன். அது போக அந்த ஷார்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அதுல ஒண்ணு போயிடுச்சுன்னா கூட விட மாட்டாரு. எங்களுக்கு ஐயோ டயர்டா இருக்கே இவ்வளா இவர் குடிப்பாரு விட மாட்டாரு. அந்த டெடிக்கேஷனு அதே மாதிரி டப்பிங் டப்பிங்லயும் வந்து மனுஷன் வந்து பிச்சுட்டாரு. இதுல வேற நான் வேற சொன்னேன் சார் தெலுங்கு ஓகே சார் பண்ணிடுறாரு. தெலுங்குலயும் இந்த படம் ரொம்ப நல்லா வரும். அதுக்கு முழு காரணம் வந்து சூர்யா சார் தான். அண்ட் தேங்க்யூ சார், உங்களோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் சார் எனக்கு. அண்ட் யுவன் சங்கர் சார் என்னுடைய ஃபேவரட். எனக்கு வந்து அவரு ஃப்ரெண்டு நண்பர் எங்க அப்பா மாதிரி எல்லாமே எனக்கு வந்து யுவன். அது வந்து என்ன ஒரு பாண்டிங் அப்படின்றது எனக்கு தெரியல. எனக்குலாம் இவரு வெங்கட் பிரபு சார் சொன்ன மாதிரி எனக்குலாம் பயங்கரமா பண்ணுவார். அது எப்படிதான் அவருக்கு வந்து நான் தான் வரும். நான் எவ்வளவு தொந்தரவு கொடுத்தாலும் அவர் தாங்கிப்பாரு. நான் அதுதான் சொல்லியிருக்கேன் சார், உங்களுடைய நட்சத்திரம் அந்த இதெல்லாம் சொல்லுங்க, அதுல தான் எனக்கு பொண்ணு கல்யாணம் பண்ணா நான் அதுலதான் சார் பண்ணிட்டு வரேன். ஏன்னா என்ன தாங்கிக்கிற ஒரு இதயமோ என்ன புரிஞ்சுக்கிற ஒரு இதயமோ இருக்குதா சார். அந்த அளவுக்கு ஒரு அப்புறம் நம்ம பிரேம்ஜி இந்த படத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு டைலாக் இருக்கு, எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. என்னன்னா பிரேம்ஜி கிட்ட நான் அடிக்கடி சொல்ற ஒரே டைலாக் படத்துல என்னன்னா தயவு செஞ்சு ஓவரா நடிக்கிறது. இந்த ஃபுல் படத்தை சொல்லி அது நீங்க படம் பார்க்கும்போது உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பஞ்சம் அண்ணா தேங்க்யூ ஸோ மச்னா, படம் பிகினிங்ல இருந்து எங்களுக்காக இருந்திருக்கீங்க. அப்புறம் படத்தை எங்க கேமராமேன் ரிச்சர்ட் சார் ரொம்ப ரொம்ப நல்லா. ஏன்னா இது எப்படி சொல்றது, படம் நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு புரியும். இதை எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியல. ஸோ அதனால எனக்கு அந்த லூப்ல திருப்பி வர்றது எல்லாமே வந்து ஒரு பக்கம் எடுத்துட்டோம்னா திருப்பி எல்லா லூப்புமே நடிக்கணும். அதுக்கு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணாரு. எங்க உமேஷ் ஆர்ட் டைரக்டராக இருக்கட்டும், ஸ்டன்ட் சில்வா மாஸ்டர் ஃபைட்டு ஃபேன்ஸுக்கு வந்து நான் சொல்றது ஃபைட்டு பாருங்க, படம் பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க. நீங்க தான் சொல்லுங்க. ரொம்ப ப்ராப்ளம் ஃபேஸ் நன்றி. இந்த இடத்துல நம்மளோட கைத்தட்டல் தான் அண்ணனுக்கு தேவைப்படாது.